வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் இவர் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காரு அப்படின்றதுக்காக கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவங்கள பற்றி நம்ம பேசலாம். இவர் பண்ண உதவியில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா 1% கூட கிடையாது. அவ்வளோ உதவிகளாக இருக்கட்டும், அவ்வளோ நல்லதாக இருக்கட்டும், இவர் பண்ணியிருக்காரு. அதை எல்லாமே இந்த 5 நிமிஷத்து வீடியோக்குள்ளே அடைக்கிட முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் படித்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது வழக்கம் போல் காலையில் செல் எடுத்து நோண்டிட்டு இருந்தேன் நான். ஸோ செல்லை நோண்டிட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு ஒரு சேனல் மூலயமா வந்துட்டு ஒரு பிக்சர் வந்து போட்டிருந்தாங்க கம்யூனிட்டியில். இந்த மாதிரி இவர் இறந்துட்டாரு, புனித் ராஜ்குமார் இறந்துட்டாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. வழக்கமாக பார்க்குற மாதிரி தான், யாரோ இறந்துட்டாங்க போல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டிவிலே நியூஸில் வந்து நிறையா சேனல் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புனித் ராஜ்குமார் இறந்துட்டாரு, புனித் ராஜ்குமார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஊரில் ரொம்ப பிரபலமானவர் போல இறந்துட்டாரு பாவம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கல திடீர்னு வந்துட்டு அவரோட உடம்புக்கு வந்து தேசிய கொடி போத்திருந்தாங்க. ஸோ தேசிய கொடி போத்துறவங்கன்னா யாருப்பா தேசிய கொடிலாம் போட்டிருக்காங்களே, கண்டிப்பாக நம்ம இவர் யாரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார்னு டைப் பண்ணுறேன் நான். டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாக்குள்ள போய் பார்க்குறேன் நான். பார்த்த உடனே வந்துட்டு அட அவர் நம்ம தமிழ் ஆளுங்க, சென்னைக்காரரு. எனக்கு அப்பதான் தெரியும் அவர் சென்னைக்காரரு, சென்னையில பிறந்தவர். நம்ம வந்துட்டு இங்க சூளைமேட்டில் தான் அவர் வசிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் குழந்தையா பிறந்ததே சென்னையில தானா. அவங்க அப்பா பேர் வந்து ராஜ்குமார். இங்க எப்படி வந்து கமல் சார் சின்ன வயசுல இருந்து படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோமோ அதுபடிதான் இவரும் அங்க சின்ன வயசுல படம் நடிச்சது இல்லாம தேசிய விருதெல்லாம் இவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 2002 அப்புன்ற ஒரு படம் மூலியமா வந்து ஹீரோவா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு மக்கள் மத்தியில வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கிறாரு. இந்த 20 ஆண்டு காலத்துல கன்னட திரையுலகில வந்துட்டு இவரு படம் நடிச்சு மக்கள் மனசுல நின்றுனால மக்கள் எல்லாருமே இவர் வந்து செல்லமா அப்போன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து பவர் ஸ்டாருங்கிற பட்டமும் கொடுத்துருக்காங்க. நிறைய பேத்துக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா இவரோட ரசிகர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க என் ஊர்ல சார் இந்த மாதிரி ஒரு பையன் நல்லா படிப்பான் அப்படின்ற மாதிரி யாராவது வந்துட்டு சொல்றாங்கன்னா அந்த பையனுக்கான படிப்பு செலவுல இருந்து எல்லாமே இவர் ஏத்துப்பாரு. அப்படின்ற வரிசையில வந்துட்டு கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேல வந்துட்டு இவரு அவங்களோட படிப்பு செலவு ஏத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் கட்டித்தர்றதா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒன்னு ஒன்னா அடுக்கிக்கிட்டே போலாங்க. அதாவது அவர் வாழ்க்கையில ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப இறந்தது வரைக்கும் அவர் ஒரு மா மனிதருங்க. எதனால நான் இதை சொல்றேன்னா, அதாவது தானத்தில் சிறந்த தானம் கண் தானம் சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு அவரோட கண்ணை வந்து தானம் பண்ணியிருக்காரு. வாழும் போதும் சரி இறந்த பிறகும் சரி அவர் உதவி பண்ணுங்கிற அவர் நல்ல எண்ணங்களுக்கு நான் வந்து தலை வணங்குறேன். இதெல்லாம் கேட்கக்குள்ள வந்துட்டு ரொம்பவே எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. ஸோ நம்மளும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். ஏன்னா வந்துட்டு அவர் ஒன்னும் சின்ன ஒரு நடிகரோ கிடையாது, இல்லை வந்துட்டு ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவர் கிடையவே கிடையாது. மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவர். அவர் இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமும் கிடையாது, ஆனால் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பெருந்தன்மையை குறிக்குது. கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் கன்னட மக்களுக்கு, நம்மளுக்காக இருக்கட்டும் சரி எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய இழப்பு தான். இவர் எப்போவுமே வந்துட்டு உடம்பு ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவர். இவரோட படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார், ஃபிட்டாக இருப்பார், இவ்வளோ தன்மையாக இருக்கிறாரு, இவ்வளோ அடக்கமாக இருக்கிறாருப்பா, இவரை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சாரு. சிரஞ்சீவி சார்கிட்ட வந்து அவார்டு வாங்குறாரு. அவர் அவார்டு வாங்கினோடனே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஸ்ரீதேவி இருக்காங்க, அவங்க காலிலையும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஒரு மனுஷங்கக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், அதாவது தன்னடக்கங்கிறது இருந்துட்டாலே போதும் வாழ்க்கையில முன்னேறிடலாம். அந்த தன்னடக்கத்தினால மட்டும்தான் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு. நல்ல மனிதர். அவரோட இழப்பு எனக்கு ரொம்பவே வந்து சோகத்தை கொடுக்குது. கண்டிப்பா அந்த மக்களுக்கும் கொடுக்கும், அவங்க குடும்பத்தாருக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல்.